ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மஷ்ரூம் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். இதில் ஒரு 4 ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 3 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 அன்னாசி மொக்கு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 4 சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கரிஞ்சிடக்கூடாது, அதுக்குள்ளார ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி அதை சேர்த்துட்டு. இப்போது வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும், நல்லா ஒரு பிங்க் கலரில் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனை போனதும் நான் ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி தான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி இப்போ நல்லா மேஷி ஆகி வரட்டும். இதில் மசாலா அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, தக்காளியும் இருக்கக்கூடாது. இது புலாவுங்கிறதுனால தக்காளி ரொம்ப கம்மி. பார்த்திங்கன்னா 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 1/2 kg ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ தக்காளி நல்லா மேஷி ஆகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேகி மேஜிக் மசாலா சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இது வந்து ஒரு 2 பேக்கெட் சேர்த்துக்கிறேன், அதாவது 1 டம்ளர் ரைஸ் டு 1 பேக்கெட்டு, அந்த கணக்கில் இதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் நான் வந்து ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், இது கூடயே புதினா தழை சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த மசாலா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஒரு சேர வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நல்லா மசாலா கூட கலந்து விடுங்க. இது கண்டிப்பாக பிரியாணி மாதிரி இருக்காது, ஒரு பிளெயின் குஸ்கா மாதிரி இருக்கும். ஏன்னா மசாலா வந்து நம்ம ரைஸுக்கு தகுந்த மசாலாவை சேர்த்தலை, அதை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அது கூடயே இதோட ஃப்ளேவர் வந்து மஷ்ரூமோட ஃப்ளேவர், ரைஸ் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகி மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புலாவை. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து நல்லா சுருண்டு வரணும். உங்களுக்கே தெரியும் மஷ்ரூம் நிறைய தண்ணி விடும். ஸோ இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா சுண்டி ஒரு லைட்டாக ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், தண்ணி விடாதீங்க. இப்போ இந்த மஷ்ரூம் அந்த ஸ்டேஜுக்கு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. யம்மி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து பாதிக்கு பாதி ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா, மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு, அதுலேருந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு தடவை. இப்போது நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நான், ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை வந்து ஒரு லிட் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு குருமா பண்ணிக்கலாம். சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற ஒரு குருமா தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ சூப்பர், நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே.
அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம போய் நம்ம அந்த குருமாவை சீக்கிரம் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் குருமா வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு நாலே நாலு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பட்டை, ஒரு நாலு கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குருமா தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரே ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போது தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷி ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா. பாருங்கள், பச்சை வாசனை போய் மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க, இல்லை பிளைன் குஸ்கா அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த புலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கிளறிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாராலாக சின்ன தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் ரொம்ப, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே விட்டுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஒரு பெரிய டம்ளர் நிறையா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போவுமே பாருங்கள் குழம்பு திக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வைக்கக்கூடிய குருமா தான், ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் இல்லைங்க, இது கண்டிப்பாக பிரியாணி மாதிரி இருக்காதுங்க, செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரைஸ் உடையவே இல்லை, நான் அப்படியே தம் விட்டு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே உதுறு உதுராக இருக்குது, ரைஸ் செம்மையாக இருக்குங்க, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த புலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு வெறும் ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம குருமாவும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன், செம்ம வாசங்க. ஸோ சூப்பரான நம்மளுடைய குருமா, இந்த குருமா நீங்கள் ரைஸுக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.